கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியர் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, சீர்வரவும் சிகரந்துடும். வாழ்க்கையில் பயம் என்பது எந்த ஒருவரையும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து தாக்குதல் நடத்தும். எளிய, அதாவது சிலர் வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க, ஃபீபிள் மைண்டடாக இருப்பாங்க, அவங்களையும் பயந்தாக்கும். சிலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸாக இருப்பாங்க, அவர்களையும் பயந்தாக்கும். பயத்திற்கு விதிவிலக்கானவள் யாருமே இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயம் வச்சுருப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க, அதை வந்து அடுத்தவங்க அறியாதபடி மறைப்பாங்க. சிலர் வந்து பயத்தை உடனடியாக வெளிப்படுத்திடுவாங்க. எல்லா விதத்திலும் பயம் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழல் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த பயம் நம்மை மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருந்தால், அந்த பயத்தினுடைய விளைவாக வாழ்க்கையில் நாம் முன்னோக்கி செல்ல முடியாது. எனவே பயம் என்பது தட் மஸ்ட் பி ஓவர் கம், அது மேற்கொள்ளப்பட வேண்டும். சங்கீதக்காரங்க தாவீது சங்கீதம் 34:4 வாசி சொல்லும் பொழுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எல்லா பயத்தையும் நீங்களாக்கி என்னை விடுவித்தார். பாருங்கள், பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணுற வேலை நம்ம பயப்படாமல் இருக்கிற சம்மந்தமாக நல்ல ஒரு சர்பன் கொடுக்கலாம். போதகங்கள் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லி பயப்படாதுன்னு சொல்லலாம். இல்லை நம்முடைய வெல் விஷஸ் நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம வேண்டியவங்க, நம்ம நண்பர்கள், நம்முடைய நலன் மேல் அக்கறை கொண்டவர்கள் வந்து நாம் ஏதாவது டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒன்றுக்கும் பயப்படாங்க, தைரியமாக இருங்க, எதுக்கு போய் நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, ஒன்றுக்கும் பயப்படாது, கவலைப்படாதீங்க, இவ்விதமாக நிறைய சொல்லலாம். இவ்விதமாக சொல்வது நமக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கிறது நிச்சயம்தான். ஆனால் இட்ஸ் நாட் இனஃப். எத்தனை பேர் பயப்படாதிருங்கள் என்று சொன்னாலும், எத்தனை பேர் தைரியமாக இருங்கள்னு சொன்னாலும், நம்முடைய இருதயத்திற்கு உண்மையான தைரியமும் உண்மையான நம்பிக்கை எப்பொழுது வரும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது தான். கர்த்தர் நமக்குள்ளே சொல்லணும். போதர் பிரசங்கம் பண்ணுறாரு, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, நம்ம கேட்குறோம். இவைகளெல்லாம் கர்த்தர் மூலமாக நாம் பயப்படாமல் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்குறதுனாலே நம்ம பயம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரம் தான். ஆபிரகாம் இடத்துல தேவன் வந்து பர்சனலாக சொன்னார். ஆதியாகமம் 15:1 1 வாஸ்து பார்க்கும்பொழுது, இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இதுதான் தேவ உறவுடன் நாம் வாழுகிற பொழுது, அக்கம் பக்கத்தில் நமக்கு தெரிந்தவங்க நம்மளுடைய வாழ்க்கையின் மேலே அக்கறை கொண்டு நிறைய விதங்களை நம்ம தைரியப்படுத்தினாலும், கர்த்தர் நம்முடைய ஆத்மாவில் வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிற பாருங்கள், அதுதான் நம்முடைய பயத்தை நீக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை தனித்து போய் ஆண்டவர் சொன்னார். யோசுவாவுடைய புஸ்தகத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, 1 5 9 இவர்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் பர்சனலாக, நான் உன்னை விட்டு விலக மாட்டேப்பா, உன்னை கைவிட மாட்டேப்பா, மோசையோடு இருந்தது போல் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தைரியப்படுத்தினான். நமக்கு தேவை தேவ ஊழியர்களிடத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகள் மூலமாக வருகிற நம்பிக்கை இல்லை, அது வேணும், ஆனால் அது போதாது. ஆண்டவரே நமக்கு ஒரு நம்பிக்கை தரணும். அந்த நம்பிக்கை தான் நம்ம திடப்படுத்தும். அந்த நம்பிக்கை தான் தொடர்ந்து முன்னோக்கி செல்ல வைக்கும். கர்த்தர் தருகிற ஒரு தைரியம்தான். அன்றைக்கு பாருங்கள், சவுல் ஒரு நெருக்கடியை சந்தித்த பொழுது நம்ம என்ன பார்க்குறோம்? 1 17:11 வாஸ்து பார்க்கும் பொழுது, அவன் பயந்து கலங்கினான். ஆனால் அதே நேரம் தாவீது தைரியமாக போனான். காரணம் என்றால், தாவீது தேவனாலே தனக்குள்ளே தைரியப்படுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டு பழகி போன ஒரு மனுஷன். அதனால் இன்வர்லி ஹீ குட் ஃபீல் காட்ஸ் ப்ரெசன்ஸ், ஹீ குட் ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். அதனுடைய விளைவாக தைரியமாக நின்றான். ஆமர்களை ஆண்டவரோடு நெருங்கி வாழுங்கள். தேவனிடத்தில் உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள். அவர் வார்த்தையின் மூலமாக, வசனத்தின் மூலமாக, தம்முடைய பிரசன்னத்தின் மூலமாக உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை தருவார். அந்த நம்பிக்கை உங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும், தைரியமாக எழுந்து நிற்க வைக்கும். எந்த எதிர்மான சூழ்நிலையும் நீங்கள் தைரியமாக சந்திப்பீர்கள். அந்த ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினவர் இன்றைக்கு உண்மையோடவராக இருக்கிறார். உங்களுக்கும் தைரியத்தை தருவார். நம்பிக்கையோடு அவரை சார்ந்திருங்கள். அவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார்.